மறக்காம எஸ்பிடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸை உடனுக்குடன் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. போன மேடையிலே சொன்னேன், போன படத்துக்கான பேட்ச் ஒர்க்குக்கு விசால கூப்பிட்டா கூட மறுபடியும் பொருந்துற மாதிரி தான். எவ்வளோ டென்ஷனு, மிகப்பெரிய பொறுப்பு ரெண்டு சங்கத்தில், அதையும் தாண்டி இப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது அது வந்து மிகப்பெரிய விஷயம். அது அவங்க அப்பா அவங்களுடைய அதிலிருந்து வந்தது தான். அது வந்து அவங்களும் இன்றைக்கும் ஃபிட்டாக இருப்பாங்க. எனக்கு வந்து அவங்க ஃபேமிலி ஜிகே ஃபிலிம் கார்பரேஷன் இருந்து அப்போருந்தே நான் வந்து என்னென்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணதுலேருந்து நான் எப்படி எப்படிலாம் கூப்பிடலான்னா, என்னுடைய முதலாளியும் சொல்லலாம், தம்பின்னு சொல்லலாம், ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அவங்க அப்பா ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்துட்டு, என்னடா நடக்குதுங்க, ரெண்டு பேரும் வந்து அவன் வாடா போடாங்கிறான், நீங்கள் அவங்கள வாடா போடாங்கிறீங்க, இது செட்டு தானே, எங்கேயாவது கொஞ்சம் மரியாதையாக பேசிக்கலாமேலாம் கேட்பாங்க. அது ஆர்டிஃபிஷியலெலாம் வராது, நிஜமாக உண்மையாக மனசில் இருக்கிறது அவர்கிட்டருந்து அப்படி தான் வரும், என்கிட்டருந்து அப்படி தான் வரும். சண்டைக்கோழி ஒன்று பண்ணும்போது இருந்த விஷால் அந்த ஜம்ப்பு வந்து இந்த 13 நாள் மாதிரி தெரிஞ்சு சொன்னல, அங்கே மட்டும்தான் எனக்கு 13 வருஷம் தெரியுது. அவர் வந்து அவ்வளவு அற்புதமாக இந்த 25 படங்கள் நடித்து வந்த விஷாலை நான் பார்க்குறதுக்கும் அங்கே வச்சு பார்த்ததுக்குமான டிஃப்ரென்ஸு, அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணேன். பெரிய விழா மேலே காத்துட்ருக்கு, அங்கேயும் நிறைய நான் பேசணும், இருந்தாலுமே அவரை பற்றி வேண்டி சொல்லிடுறேன். ப்ரிப்பேர் ஆகிறதோ முன்னாடியே டைலாக் கொடுங்க, நான் கொஞ்சம் யோசித்து வர்றேன், அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஸ்பாட்டில் என்ன அந்த நிமிஷத்துலேயோ அப்படி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணார். எனக்கு பர்சனலாக மற்ற டேரக்டர்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ இல்லையோ, முதல் படத்தில் வந்து நான் அவர்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ண உடனே பாலாஜி சார் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவருடைய ஹைட்டுக்கு அவர் நடந்து வர்றதை மட்டும் நீ எப்படின்னு கரெக்டாக அவர் கையை எப்படி வச்சுக்கிறாரு, எப்படி நடந்து வர்றாரு, அதான் கொஞ்சம் பார்த்துக்கோ. நீ சொன்ன கதையில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியுடைய பையன் அந்த மெரிட்டாக இருக்கணும், அந்த மூடுண்டையும் நீ கொஞ்சம் கதை சொல்லும்போது சொன்னில்லை, அது வர வச்சிருன்னுலாம் சொன்னார். ஃபஸ்ட்டு படத்தில் நான் நிறைய மெனக்கட்டுருக்கேன், நிறைய மெனக்கட்டுருக்கேன். எந்த லெவல்லன்னா, ஒரு முக்கியமான ஒரு ஷாட்டுக்கெல்லாம் வந்து பிரேக் விட்டு மறுபடியும் கூட போகலாமேனு சொல்லி அளவுக்கு நாங்கள் ஆயிருக்கோம். இந்த படத்தில் பிரேக்கே விடத்தோம்ல, அப்படி நடிச்சிட்டாங்க. அதாவது பர்டிகுலராக ஒரு 2-3 சீன் படத்தில் வந்து எனக்கு அவர் பண்ணதில் ரொம்ப ஃபைன் டியூனிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து வந்துடுச்சு. நான் மம்முடி சாரோட ஆரம்பித்து இப்போ வந்து மாதவன் சார், நிறைய சூர்யா சார், விக்ரம் சார், எல்லாரோடையும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வந்தாச்சு, அஜித் சாரோட ஒர்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இவரோட நின்று ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு இடத்துல திடீர்னு மம்முட்டி வந்துட்டு போவார், திடீர்னு பார்த்தா சூர்யா வந்துட்டு போகிறாரு, திடீர்னு பார்த்தா பைன் டியூனிங்கான ஆர்டிஸ்ட் யாராக இருக்காங்களோ எல்லா தகுதியோடு இருக்கா அப்படி. அதுக்காக எந்த ஹோம் ஒர்க் பண்ணாரா என்ன பண்ணாரா எனக்கு தெரியாது. இன்னுமே கதை மட்டும்தான் அவருக்கு சரியான கதை அமையணும். இதெல்லாம் மேலே பேச வேண்டிய ஸ்பீச்சு, அந்த ஃபுட்டேஜ் இங்கே கொடுத்துட்டேன், இருந்தாலும் சொல்லிக்கலாம். நிஜத்தை தான் சொல்கிறேன், இது எல்லாமே உண்மை, மனசோடு சொல்கிறேன். அவர் இதுவரைக்கும் பண்ண 25 படங்களில் இந்த படத்தில் மிக சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு நம்பியிருக்கேன். மலையாளத்தில் வந்து 4 தடவை சிபிஐ டைரிப்பு இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. இந்தியாவிலே 4 முறை எடுத்த படம்னா சிபிஐ டைரிப்பு தான். உண்மையிலேயே எங்களுடைய எனக்கும் விஷாலுக்குமான அந்த எனர்ஜி லெவல் சரியாக இருந்தால் இந்த படம் வந்து மிக சரியாக வந்திருக்குன்னு எல்லாருமே நம்புகிறோம். ஏன்னா அப்படிப்பட்ட உழைப்பு, அப்படிப்பட்ட டீம் அமைஞ்சிருக்கு. அந்த இன்னும் அடுத்தடுத்து இந்த படத்தை எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை, முதல் படத்துடைய மரியாதையை இந்த படம் காப்பாற்றி கொடுக்கணுமேங்கிற வேண்டுதலோடு நான் வந்து இங்கே நிற்கிறேன். என்னுடைய ப்ரொடியூசர், அவரை பற்றி நான் பேசணும், அதுக்காக நான் பேசிட்டேன். அடுத்த கட்டம்னா இந்த படத்தில் மாபெரும் செலவழிப்பு. நான் என்னென்ன கேட்டனோ, எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் அவருக்கு லைஃப்பில் எவ்வளவோ இருக்கும், ஆனால் எல்லார்ட்டையும் ஒரு வார்த்தை சொல்லி வைப்பாரன், என் அசோசியேட்டர் கனகசபை சொல்லுவார், இது லிங்க்குக்கு அது கொண்டு எடுத்துகிட்டு போகாதீங்க, அவன் வந்து நிம்மதியாக படம் எடுக்கட்டும், அவனுக்கு தெரிய வேணான்னு சொல்லிகிட்டே இருப்பாரான். அதுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து கீர்த்தி, அவங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்க. இல்லை, ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரை பற்றியும் பேசுனீங்க, உங்களோட இன்னொரு முகம் எங்களுக்கு தெரியும், அதனால ஒரு 2 வரி கவிதை வந்து எங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் முடிச்சோன்னே கேட்கலான்னு நினச்சேன். சரி சொல்லுங்கள் சார். 2 வரி இல்லை, ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லட்டுமா? ஒரு வார்த்தை, ஓகே. கீர்த்தி. ஓ, இதுதானா அது?
உண்மைதான் சார், உண்மைதான். வெரி ட்ரூ. இந்த படம் பார்த்தா இன்னும் அது அந்த உண்மை இன்னும் பெருசாகும். நான் வந்து கீர்த்தி சுரேஷோட ஒர்க் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணல. மகாநடி படம் பார்த்தது பிறகு நெக்ஸ்ட் ஷெட்யூல் போனப்போ நான் ஏதோ அந்த காலத்து ஆதித்ய சுப்பராவ் அந்த காலத்து ஒரு ஆள் மாதிரியும் ஒரு சாவித்திரியோட ஒர்க் பண்ணுற மாதிரியும் தான் நான் ஃபீல் பண்ணிட்டேன். என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த லவ் பர்சன் படம் பார்த்தவங்க சாங் பார்த்தவங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அவங்கள வந்து இந்த மகாநடி பார்த்தது பிறகு யார் யாரெல்லாம் என்கிட்ட பாராட்டினாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு பிஆர்ஓ மாதிரி ஆகிட்டேன். இவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, நம்மளுக்கு பேசுறதுக்கு சந்தர்ப்பம் அப்படியே எடுத்துகிட்டு அவங்ககிட்ட எல்லாமே சொல்லுவேன். அப்படி சார்ப்பு டப் டப்னு அப்படி மைண்டில் இப்போ டப்பிங் பேசி வந்திருக்காங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஒரே சவால் எனக்கு இந்த கதை பண்ண ஆரம்பிக்கிறப்பயே மீரா ஜாஸ்மின் அந்த கேரக்டர் லாக் ஆகணும். ஹீரோ இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் விஷாலோட படம் பண்ணுறோம், அவருடைய இது வந்து கரெக்டாக அமையணும். இப்படி ஒரு வில்லன் அமையணும் கரெக்டாக, அது வில்லனா வில்லிங்கிறது இப்போ வந்து வருணு மாதிரி இருக்குது. இதெல்லாம் அமைஞ்சால் மட்டும்தான் இந்த படத்தை தொடணும்னு நான் நினச்சேன். ஒரு கரெக்டான இன்ரோல் பிளாக் அமையணும், ஏன்னா ஒரு சில சவால்கள் வந்து நம்மளுக்கு இந்த கதைக்கு முன்னாடி இருக்குது. அதில் பெரிய சவாலாக இருந்தது வந்து எனக்கு மீரா ஜாஸ்மின். ஏன்னா அந்த படம் வந்து 1000 தடவையாக சன் டிவியில் போட்டிருப்பாங்க, இப்போ நம்ம பேசிட்டு டைட்டில் கூட ஓடிட்டுருக்கலாம். அதனால் அது மைண்டில் அவளை ஏறி இருக்கிறதுனால அதுக்கு ஈக்குவலான ஒருத்தவங்க பண்ணணுமே அப்படிங்கிறப்போ கீர்த்தியை விட ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. இப்போ விஷால் கேட்டாங்க, சப்போஸ் தேர்ட் பார்ட் எடுத்தால் கீர்த்தி இருப்பாங்களான்னு. தேர்ட் பார்ட்டில் இல்லை, அடுத்து நான் எடுக்கக்கூடிய 3 படத்தில் கூட இருந்தாலும் இருப்பாங்க. இந்த படம் ஆடியோ லான்ச், முக்கியமாக யுவன் சங்கர் ராஜா அவங்க வந்து எனக்கு வந்து மனசுக்கு அவ்வளோ பிடிக்கும். இன்றைக்கி வந்து இரும்புத்துறை விஷாலோட பண்ண படம் பெரிய ஹிட்டு, அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண படமும் பெரிய ஹிட்டு. நானும் இவன் வந்து இப்போது மராட்டி சாங்கை பற்றி சார் சொன்னாங்க, அந்த சாங் சரியாக இல்லைன்னா இந்த படத்தில் வந்து அந்த இடமே வந்து அப்படியே இறங்கிடும். ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு சாங் போட்டு நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம், திரும்ப திரும்ப வேற கேட்டுட்டோம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எப்படி எப்படி ஒரு சாங் வரும்னு நினைக்கிறப்போ அற்புதமான ஒரு சாங் போட்டார். அதுதான் இப்போ வந்து மதன் காரிக்கு எழுதின சாங்கு. அது அதுக்கான டைமிங் எவ்வளோன்னா வெறும் 5 நிமிஷம் தான், இன்னும் 3 நிமிஷம் கூட சொல்லலாம். சாங் லென்த் என்னவோ அதான் அந்த அதுக்காக எடுத்துக்கிட்ட டைம் கூட. ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. மதன் கார்க்கும் ரொம்ப அற்புதமாக லிரிக்ஸ் எழுதியிருந்தார். லிரிக் ரைட்டர்ஸ் மதன் கார்க்கி வந்து எனக்கு போன படத்துலேயும் சாங் பண்ணியிருந்தாங்க, இந்த படத்துலேயும் ரொம்ப அற்புதமாக அந்த சாங் பண்ணியிருக்காரு. அவருடைய இன்னொரு பாடல் கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் ஆகும், 2 பாடல் அவர் பண்ணியிருக்காரு. அறிவுமதி அண்ணன் அண்ணன் வந்து எனக்கு ரன் டயத்துலேருந்தே எப்பயுமே என்னுடைய படத்தில் ஒவ்வொரு படத்துலேயுமே 5 கவிஞர்கள் வந்து எப்பயுமே இருப்பாங்க. 5-6 பேருக்கு ஒரு படத்துலையுமே அந்த மாதிரியான இருக்கும். முத்துக்குமார்லேருந்து ஆரம்பித்து முத்துக்குமார் நம்ம கூட இல்லை, அவர் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணார் அந்த படத்தில். அவருக்கு ஈக்குவலான ஒரு சரியான ஆட்கள்லாம் அமையணுமே நினச்சப்போ தான் எனக்கு கையில் வந்தது வந்து ஏகாதசி, அருண் பாரதி அண்ணன் தான் அவங்க வந்து அருண் பாரதியில் அறிமுகப்படுத்தி வச்சார். அருமதி அண்ணனுடைய வரிகள் வந்து ரொம்ப அற்புதமாக செங்கரட்டான் பாறையில் அற்புதமாக பண்ணியிருப்பார். எனக்கு வந்து எனக்கு அண்ணன் தான் எப்பயுமே. அதுமாதிரி பிருந்தா சாரதி முதல் முறையாக இந்த படத்தில் வந்து ஒரு சாங் எழுதியிருக்காரு, சூரியரும் சூரியனும் அப்படின்னு தொடங்குகிற பாட்டு. டயலாக் எழுதுனதை பற்றியெல்லாம் அந்த மேடையில் விவரமாக சொல்லிக்கலாம்.